அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 271 முதல் 276 வரை. அப்போஸ்தலர்களுடைய ஊக்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உண்மையான சாட்சிகளாகவும் சரித்திர ஆசிரியர்களாகவும் நாம் அப்போஸ்தலர்களின் நம்பிக்கை வைத்திருப்பது நல்லது. அவர்களுடைய சாட்சிகளில் நேர்மை என்கிற முத்திரை பதிக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம். அதில் அவர்கள் செல்வத்தையோ மனிதர்களின் புகழ்ச்சியையோ நாடாமல் உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த ஆண்டவருக்காக அவர்கள் தங்கள் உலக பிரகாரமான நலன்களை தியாகம் பண்ணும்படியான அவர்களுடைய வைராக்கியத்தை காண்கிறோம். இதை காட்டிலும் மேலான காரியங்கள் சொல்லப்படாவிட்டால் அவர்களுடைய சாட்சி பிரயோஜனமற்றதாகிவிடும். ஆனால் அவர்கள் ஆண்டவரால் ஏவப்பட்ட பிரதிநிதிகளாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள் என்று வேதம் போதிப்பதை நாம் காண்கிறோம். மேலும் அவர்கள் சபையில் உண்டான பழக்கங்கள், உபதேசங்கள், சாட்சியை குறித்ததான காரியங்கள் போன்றவைகளுக்கு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை காண்கிறோம். அவர்கள் கேள்விப்பட்ட கண்ட காரியங்களுக்காக மாத்திரம் சாட்சிகளாக இருக்கவில்லை, அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியின் மூலம் அவர்கள் பெற்ற போதனைகளுக்கும் சாட்சிகளாயிருந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக இருந்தார்கள். எந்த மனுஷனும் எங்களை தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன் என்று பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் 4:1. ஆண்டவரும் 12 குறித்து, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றும் சொல்லும் போது இதே சிந்தையை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலரும் முற்காலங்களில் மறைக்கப்பட்டிருந்த இரகசியம் கிறிஸ்துவை குறித்த புது சிருஷ்டிகளின் உன்னத அழைப்பிற்கான சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்கள் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டின் நோக்கம் இப்படியாக கூறப்பட்டுள்ளது. தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டிருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம், அதாவது புது சிருஷ்டியில் பங்கு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இன்னது என்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு. எபேசியர் 3:3-11. இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அஸ்திபாரமாகவும் கொண்டு சபை எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை விளக்கமாக கூறும்போது அப்போஸ்தலர் சொல்கிறார், இதன் நிமித்தம் தேவனுடைய ஆலயமாகிய சபையை கட்டுவதற்கு பவுலாகிய நான் புறஜாதியாயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். எபேசியர் 2:20-22 மற்றும் 3:1. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக தேற்றரவாளன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 14:26, 16:13. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது முழு சபைக்கும் உரியதாகும். ஆனால் விசேஷமாக அது அப்போஸ்தலருக்கு உரியதாக இருந்தது. உண்மையிலேயே மிஞ்சியிருக்கிற சபைக்கு இப்பொழுதும் கூட அது அப்போஸ்தலர்கள் மூலம் கிரியை செய்கிறது. இன்றைக்கும் அவர்களுடைய வார்த்தை நமக்கு புதியதும் பழையதுமான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு வழிகளாக உள்ளன. இந்த வாக்கு தத்துவத்திற்கு இசைவாக அப்போஸ்தலருக்கான ஏவுதல் 3 விதமான குணாதிசயங்களை கொண்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 1, ஞாபகத்தில் உள்ளவைகள் புத்துணர்வு பெற்றபடியால் ஆண்டவருடைய தனிப்பட்ட போதனைகளை மறுபடியும் நினைப்பூட்டி மறுபடியும் சொல்ல வைத்தது. 2, யுகங்களின் தெய்வீக திட்டத்தை குறித்த சத்தியங்களை கிரகித்துக் கொள்ளும்படியான ஒரு வழிநடத்துதல். 3, வரவிருக்கிற காரியங்களை குறித்து விசேஷ வெளிப்பாடு. ஆண்டவர் இதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். யோவான் 16:12.
அப்போஸ்தலர்களுடைய ஞாபகத்தில் உள்ளவைகள் புத்துணர்வு பெற்றன என்பது நமது ஆண்டவர் சொன்ன அதே சொற்றொடர் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவைகள் சொல்லப்பட்ட வரிசை பிரகாரம் மறுபடியும் வந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போஸ்தல எழுத்துக்களும் இப்படி மறுபடியும் சொல்லப்பட்டதற்கான ஆதாரத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தமே எப்படியாகினும் அவர்களுடைய அறிக்கையின் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நான்கு சுவிசேஷங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய ஆரம்ப கால ஜீவியத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் உள்ள சரித்திரம் நமக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் ஒவ்வொன்றிலும் எழுதினவரின் தனித்தன்மை வெளிப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரவருக்கே உரித்தான நடையில் அவர்களுக்கு மிக முக்கியமாய் தோன்றுகிறவைகளை குறிப்பிடுகிறார்கள். மேலும் ஆண்டவருடைய மேற்பார்வையின் கீழ் இந்த பலவித குறிப்புகள் மொத்தமாக சபையின் விசுவாசத்தை உறுதிப்படுத்த தேவையான முழு சரித்திரத்தையும் தீர்க்கதரிசிகளின் மேசியாவாக இயேசுவை அடையாளம் காட்டவும் அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை காட்டும்படியான அவரது வாழ்க்கை சரித்திரத்தையும் அவருடைய போதனைகளையும் அளிக்கின்றன. ஏவப்பட்டது வாய் மூலம் வந்திருந்தால் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக சொல்லுதல், சொல்லப்பட்டவைகளை மறுபடியும் சொற்றொடரில் பல மனிதர்கள் கூற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒவ்வொரு தனி எழுத்தாளரும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட தெரிவிக்கும் முறையில் உள்ள சுதந்திரத்தை உடையவராயிருந்து குறிப்பிடும்படியான தகுதியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகளை தெரிந்து கொண்ட விதம் பாராட்டுக்குரியது. ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியின் மூலமாக அவ்வளவு மேற்பார்வையிட்டதால் முக்கியமானதொன்றும் விடப்படவில்லை. தேவையானவைகள் எல்லாம் தவறாமல் குறிக்கப்பட்டுள்ளன. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் அருளப்பட்டுள்ளன. அப்போஸ்தலர் யோவானுடைய குறிப்புகள் மற்ற மூன்று சுவிசேஷகர்களான மத்தேயு, மார்க், லூக்காவுக்கு அனுபந்தங்கள் போன்று இருப்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவர் முக்கியமாக மற்றவர்களால் விடப்பட்ட சூழ்நிலைகளையும் முக்கியம் பெற்ற சம்பவங்களையும் எடுத்துரைக்கின்றார். ஆண்டவருடைய கூற்றுப்படி அவர் பரிசுத்த ஆவியின் மூலம் அப்போஸ்தலர்களை வழிநடத்துவார் என்றும் அவர்கள் மூலமாக புது சிருஷ்டியை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்றும், வழிநடத்துதல் என்பது பொதுவானதென்றும் தனிப்பட்ட விதத்தில் எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவது என்றும் அர்த்தப்படும். இப்படியாக நடைபெறுவதை குறிப்புகளில் சொல்லப்பட்டதிலிருந்து காணலாம். பவுலை தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் சாதாரண கல்வியறிவில்லாத மனிதர்களாக இருந்த போதிலும் அவர்கள் வேதத்தை பற்றி சொன்ன காரியங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் இருந்தது. அவர்களால் ஞானிகளை வெட்கப்படுத்த முடிந்தது. வேத வல்லுநர்களை அன்றும் இன்றும் வெட்கப்படுத்த முடிந்தது. தவறு எவ்வளவு திறமையுள்ளதாயிருந்தாலும் அதனால் அவர்கள் பிரமாணத்திலிருந்து, தீர்க்க தரிசிகளிலிருந்து, ஆண்டவருடைய போதனைகளிலிருந்து எடுத்து சொல்லும் போது முன்னால் நிற்க முடியவில்லை. பிரமாணத்தில் வல்லுநர்களாயிருந்த யூதர்கள் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் அவருடைய உபதேசத்தை கற்று அவருடைய ஆவியை பிரதிபலித்தார்கள். அப்போஸ்தலர் 4:5-6-13. ஆண்டவருடைய வார்த்தைகளையும் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் எழுதப்பட்டவைகளையும் ஆதாரமாக கொண்டுள்ள அப்போஸ்தல நிருபங்கள் இப்படியான நியாயமான வாக்குவாதங்களை உடையவைகளாக இருக்கின்றன. இந்த சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மூலமாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வாக்கை பின்பற்றுவதன் மூலம் அதே ஆவியில் பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் உண்மையான தீர்க்க தரிசனங்களுக்குள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. 1 Cor 2:4-5. இருந்த போதிலும் இந்த போதனையிலும் அவர்கள் சரித்திர பிரகாரமாக கொடுக்கப்பட்டிருப்பதிலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லப்பட்டதற்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் செய்தது போல இயந்திரம் செயல்படுவது போன்று பேசி எழுதும்படி ஆண்டவரால் சொல்லப்பட்டவைகள் என்பதற்கும் நமக்கு ஆதாரம் கிடையாது. 2 Pet 1:21.
இதை காட்டிலும் அப்போஸ்தலருடைய மனது பிரகாசிக்கப்பட்டதினால், அவர்களுக்கு தெளிவான நோக்கம் கிடைத்ததினால், அவர்களால் திவ்ய நோக்கங்களை தெளிவாக காணவும் அவைகளை அறிந்து கொள்ளவும் உதவியாக இருந்தது. அதனால் அவைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடிந்தது. இதன்படி இக்காலத்திலிருந்து ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லோரும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வளரும்படியாக உதவி செய்தது. அது மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறியவும் உதவிற்று. எபேசியர் 3:18-19. இருந்த போதிலும் அவர்களுடைய மற்ற போதனைகளும் அவர்களுடைய சரித்திர பிரகாரமான கூற்றுகளும் ஆண்டவரால் அவ்வளவாய் மேற்பார்வையிடப்பட்டதால் தகுதியற்ற வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டன. மேலும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை விசுவாச வீட்டாருக்கு ஏற்ற காலத்தில் ஆகாரமாயிருக்கும்படியாக அமையக்கூடிய விதத்தில் சத்தியம் முன்பாக வைக்கப்பட்டது என்ற நம்பிக்கை வைப்பதில் நாங்கள் முழுமையாக நியாயப்படுத்தப்பட்டுள்ளோம். அப்போஸ்தலர்கள் திவ்ய மேற்பார்வைக்குட்பட்டிருப்பார்கள் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை முன்கூட்டியே பின்வருமாறு சுட்டி காட்டுகிறது. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18. இது ஆண்டவர் தம்முடைய உரிமையை விட்டுவிடுவார் என்பதையோ, அப்போஸ்தலர் சொல்லுவதற்கெல்லாம் கீழ்ப்படிவார் என்பதையோ குறிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு சபையில் அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களில் எந்த காரியங்கள் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும், எந்த காரியங்கள் விருப்பத்தின்படி செய்யப்படலாம் என்பதை குறித்ததான தீர்மானங்கள் சரியானவைகளாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆகவே மொத்தத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முடிவு எல்லாம் இறுதியாக ஆண்டவருடையதும் அப்போஸ்தலருடையதும் ஆகும் என்று சபையானது அறிந்து கொள்ளும். இதனை தொடர்ந்து வரும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 276 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.